டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனைசேஷன் என்னென்னா டிஃபென்ஸுக்குரிய இராணுவ ஆயுதங்கள், மிசைல்ஸ், ஸோ பாம்ஸ், உங்களுக்கு இது உங்களுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் தேவைப்படுதோ இதெல்லாம் தயாரிக்கிற ஒரு இதுதான், ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் தான் டிஃபென்ஸ் ரிசர்ச் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ 1958 இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் வந்து ராஜ்நாத் சிங், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், சேர்மேன் வந்து சதீஷ் ரெட்டி. ரைட், இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் ஜூன் மாதத்தில் மே மாதத்தில் ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கைடட் பாம்ப் ஃப்ரம் சுக்ஹாய் காம்பாட் ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காம்பாக்ட் ஜெட்டை வந்துட்டு டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. பேரே வந்து சுக்ஹாய், அதோட பேர் வந்து சுக்ஹாய், ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து என்னென்னா 500 kg கிளாஸ் கைடட் பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், புக்ரான் அப்படின்னு ஒரு ராஜஸ்தானில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு எப்போவுமே இந்த மொபைல் இந்த எந்த ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணாலும் சரி, பாம்மு, டேங்கர்ஸு, எது டெஸ்ட் பண்ணணும் இருந்தாலும் சரி, ஒரு ஏதாவது ஒரு ட்ரில் ஏதாவது நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த புக்ரானில் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. அணு ஆயுத சோதனை கூட இங்கே தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, வேணும்னா நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெஸ்ட்டை வந்து இந்த கிளாஸ் கைடட் இனர்ஷியல் கைடட் பாம் வந்துட்டு SU-30 MKI ஏர்க்ராஃப்ட் ஃப்ரம் பொக்ரான் டெஸ்ட் ரேஞ்ச் ராஜஸ்தான். ஸோ இது வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இதோடைய இது என்னென்ன அப்படின்னா, 2.5-ton air-to-surface missile has range of around 300 km and it will significantly enhance the IAM's combat capability in சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு அப்புறம் இருக்கிற இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தையும் பார்த்துடலாம். இந்தியா வந்துட்டு ஜூன் மாதம் வந்து இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இண்டிஜினியஸாக இந்தியாவே டெவலப் பண்ண ஒரு ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டட் வெஹிக்கிள், அதாவது HSTDV அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒடிஷா கோஸ்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ HSTDV வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்ட் பை டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவும் from launch complex 4 integrated test range ITR on Abdul Kalam Island in Bay of Bengal at 11:27 AM DRDO source said. சரிங்களா, இது வந்துட்டு என்னென்னா, இந்த டெக்னாலஜி வந்துட்டு நல்லா வளர்ந்த நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வளர்ந்த நாடுகள்னால் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா இப்போ இதிலிருந்து டெஸ்ட் பண்ணி நம்மளுடைய இராணுவ சக்தியை வந்துட்டு பலப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு HSTDV இஸ் அன் அன்னேம்டு, ஒரு அன்னேம்டு ஸ்கிராம்ஜெட் டெமான்ஸ்ட்ரேஷன் சரிங்களா. இது வரைக்கும் பேர் எதுவும், சாரி, அன்மேன்டு ஸ்கிராம்ஜெட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் ஃபார் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் கேன் க்ரூஸி அட் அ ஸ்பீட் ஆஃப் 6 Mach and move up to altitude 32.5 km in 20 seconds. So, 32.5 km, 20 seconds around the park. The source said, right, so it is now on the matter. So, tracking sensor showed, right. ஸோ தேவையானது கீழே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான மேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இதை படிச்சுக்கலாம். நீங்கள் டைனமிக் டிசைன்ஸ் அவ்வளோதான். ஸோ HSTDV ப்ராஜெக்ட் த்ரூ விச் வி வாண்ட் டெமான்ஸ்ட்ரேட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் அட் லோ ஆல்டிடியூட் ஆஃப் 15-20 km வாசன். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம வேறு நியூஸில் பார்ப்போம், வேறு எதாவது பார்ப்போம். தேங்க்யூ.